மந்திரம் காட்டும் சைவம், சைவ சமயத்தின் முழு முதற் கடவுள் சிவபெருமான் என்பதையும், சிவ சம்பந்தமுடையது சைவம் என்பதையும், சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுதல், சைவம் தனி அறிந்தே சிவம் சாருதல், சைவம் சிவன் தன்னை சாராமல் நீங்குதல், சைவம் சிவானந்தம் சாயுச்சியமே எனும் மந்திரம் சொல்கிறது. சைவ சமய நெறியாவது சிவனுடன் சேர்ந்து இருத்தல். சிவம் என்பது சைவ நெறிமுறை அறிந்து சிவனோடு கூடியிருத்தல். சைவம் என்பது சிவப்பரம்பொருளோடு தாம் ஒன்றி கலந்து இருக்கிறோம் என்ற உணர்வுமற்று அந்த நினைப்பையும் விட்டு ஒளிந்து இருத்தல். இப்படி சிவத்தோடு சிவமாக கலந்து சிவ சிந்தனையில் சிவானந்தம் பெற்று பரம்பொருளோடு இரண்டரக் கலந்து நிற்றலே சாயுச்சிய நிலை அடைதலாம். அது மட்டுமல்லாமல் பாச ஞானத்தில் அளந்தும் ஆன்மா எப்படி பசு ஞானம் பெற்று பின் பதிஞானம் சித்திக்க சாயுச்சிய முத்தி பெறுகிறது எனும் சைவ சித்தாந்த செம்பொருளையும் இம்மந்திரம் திட்ட தெளிவாக சொல்வதை காண முடியும். முழுமுதற் கடவுள் சிவபெருமான் என்பதையும், இவ்விடத்தில் அவனை பணிந்தால் பணிபவர் உள்ளத்தை கோயிலாக கொள்வான் என்பதையும் பின்வரும் மந்திரம் உணர்த்துகிறது. நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடித்திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலாக கொள்வனே. நாடு நகரங்கள் எல்லாம் நல் திரு கோயில்கள் இருக்கின்ற இடங்கள் என்று தேடிப்போய் அங்கெல்லாம் இருக்கின்ற சிவபரம்பொருளை கண்டு சிவபெருமானே என்று பணிந்து போற்றி பாடுங்கள். பாடி பரவி வணங்கி நில்லுங்கள். இப்படி வணங்கி பணிந்தால் பணிபவர் உள்ளமே கோயிலாக கொண்டு எழுந்தருளுவான் பரம்பொருள் என இம்மந்திரம் கூறுகின்றது. அது மட்டுமல்ல, சைவ சித்தாந்தம் கூறும் முப்பொருள் உண்மையையும் திருமந்திரம் சித்தாந்த சாஸ்திரங்கள் தோன்றுவதற்கு முன்னே கூறிவிட்டது. முப்பொருள்கள் பதி பசு பாசம் என்னும் மூன்று. அவை மூன்றும் அனாதியான உள்பொருள் என்பதை பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினைப் போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்றணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நிலாவே என்கிறது மந்திரம். பதி பசு பாசம் என்று சொல்லப்படும் மூன்றில் இறைவனைப் போலவே உயிர்களும் அவற்றை பற்றியிருக்கும் பந்த பாசங்களும் அனாதியானவை. தலைவனாகிய இறைவனை ஆன்மாக்கள் அணுகுவதில்லை. காரணம், அவற்றை பற்றியுள்ள பாசங்களாம். ஆனால் இந்த ஆன்மாக்கள் தலைவனாகிய பதியை நெருங்கினால் அவற்றை பீடித்துள்ள பாசங்கள் நில்லாது விலகிப்போம் எனும் சைவ சித்தாந்த உண்மையை இம்மந்திரம் சொல்கிறது. சித்தாந்த நெறி நின்று இறைவனை தொழுதால் சிவம் முத்தி சித்திக்கும். வேதாந்த தெளிவே சைவ சித்தாந்தம், இது காட்டும் பொருள் சிவமே என பின்வரும் மந்திரம் உணர்த்துகிறது. சித்தாந்தத்தே சிவன் முத்தி சித்தித்தலால் சித்தாந்தத்தே நிற்போர் முத்தி சித்தித்தவர், சித்தாந்தத்தே வேதாந்தம் செம்பொருள் ஆதலால் சித்தாந்த வேதாந்தம் காட்டும் சிவனையே. சித்தாந்த வழி நிற்கும் சீடர்களுக்கு திருவடி பேரின்பமாகிய முத்தி காட்டுதலால் சித்தாந்த நெறி நிற்போர் முத்தி இன்பம் பெற்றவராவர். சித்தாந்தம் வேதாந்தம் என்ற இந்த இரண்டும் உயர்ந்த பரம்பொருளாகிய சிவத்தை பற்றியதாதலால் சித்தாந்தம் வேதாந்தம் என்னும் இரண்டுமே சுட்டுவது சிவனின் காட்சியையே எனும் இம்மந்திரம் கருத்து மிக உயர்வானதாகும். இக்கலியுகத்தில் சைவம் சிவநெறி என்றும் சைவ சித்தாந்தம் என்றும் சிவபெருமான் என்றும் சொல்லுவதற்கு கூச்சப்படுபவர்களையும் நமது சமயத்தின் பெயர் எது என தெரியாது தடுமாறுபவர்களையும் பரவலாக காண்கிறோம்.
இவர்கள் திருமூலரின் திருமந்திரத்தை படிப்பார்களே ஆனால் தம் அறியாமையை புரிந்து தெளிவு பெறுவர். சைவத்தை அறிய மிகத் தொன்மையான ஆழமான அகலமான நுண்ணிய கருத்துக்களஞ்சியமாயுள்ள திருமந்திரத்தை படித்து வாழ்வின் பயனை பெறுவோம். நிலைபெற கேடு என்று முன்னே படைத்த தலைவனை நாடி தயங்கும் என் உள்ளம். நிலைபெற கேடு என்று முன்னே படைத்த தலைவனை நாடி தயங்கும் என் உள்ளம். மலை உளும் வானகத்துள்ளும் புறத்தும் உலையுளும் உள்ளத்தும் ஊழ்த்து நின்றானே. முத்தியில் அத்தன் முழுத்தருள் பெற்று முத்தியில் அத்தன் முழுத்தருள் பெற்று தத்துவ சுத்தி தலைப்பட்டு தன் பணி தத்துவ சுத்தி தலைப்பட்டு தன் பணி மெய்த்தவம் செய்கை வினைவிட்டமை உண்மை மெய்த்தவம் செய்கை வினைவிட்டமை உண்மை பத்தியில் பரானந்தர் போதரேயே வழங்க நீ தேடிய வந்தாள் பறவை உளங்க நீ தேடி புடிதரும் போது களங்க நீ அங்கியில் கைவிளக்கேற்றி நலங்குண்ட நால்வரும் நாடுகின்றாரே. பெம்மான் பெருநந்தி
பேச்சற்ற பேரின்பத்து அம்மான் அடி தந்து அருட்கடல் ஆடினோம் எம் மாயமும் விடுத்து எம்மை கரந்திட்டு சும்மாது சும்மாதிருந்திடம் சோதனையாகுமே அறிவுடையான் அருமாமறை உள்ளே அறிவுடையான் அருமாமறை உள்ளே செறிவுடையான் மிகு தேவர்க்கும் தேவன் அறிவுடையான் அருமாமறை உள்ளே செறிவுடையான் மிகு தேவர்க்கும் தேவன் பொறிவுடையான் புலன் ஐந்தும் கடந்த குறிவுடையானோடும் கூடுவன் நானே குறியுடையானோடும் கூடுவன் நானே Thank you.